போட்டது போட்டபடியே கிடக்குது. இந்த படுத்த பாய சுருட்டல, இந்த கஞ்சி தண்ணிய கொண்டு போய் தொட்டில ஊத்தல, இதுக்கு ரெண்டு எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. இருக்கிறத தின்னுட்டு வீட்டுல இருக்க மாட்டாம இந்த கத்திரி வெயில்ல எங்கிட்டு போய் திரியுதுன்னு தெரியலையே. கரெக்ட் நிக்கே. அம்மா ஏண்டா பிள்ளையாடா நீனு, எங்கடா வாய் தொலைஞ்ச? அப்ப புத்தி அப்படியே இருக்கு. பள்ளிக்கூடம் இல்லன்னா வீட்டுல தங்கறது இல்ல, ஊரை கோழி வர்றதா பொழப்பு. உனக்கு ரெண்டு வச்சாதான் சரிபட்டு வருவேன். எங்கடா சின்ன குட்டியே, சின்ன குட்டியே, சின்ன குட்டியே, நீ போறது இல்லாம இவளையும் கூட்டிக்கிட்டு திரியிறியாடா. உன்ன சாப்பிட்டீங்களா இல்லையா? உடம்ப பாரு எவ்வளவு புழுதியா இருக்குன்னு. எங்க பிறண்டு உருண்டீங்க? பாப்பா ஆயா வீட்டுல சாப்பிட்டதுமா. நீனு அது கஞ்சி கொஞ்சமா தான் இருந்ததா, அதான் பாப்பா மட்டும் சாப்பிட சொன்னா. பசிக்குதுமா. கொஞ்சம் போறாயா, அப்பா வந்தோட சேர்ந்து சாப்பிடலாம். உங்கட்டு நேரம் ஆகுது, பிள்ளைங்க வேற பட்னியா கிடக்குது, இந்த மனுஷனை வேற இன்னும் காணல. இத கேட்டா என்ன வாயாடிங்கிறாங்க, நான் என்ன பண்ணுவே ஆண்டவா? ஏயா நான் தெரியாமத்தான் கேக்குறேன், நீ குடும்பக்காரன் தானா? இல்ல குடும்பக்காரன் தானாங்கிறேன். பொழுது விடிஞ்சு வீட்டை விட்டு கிளம்புன. பொழுதும் போய் நடுசாமும் வந்துருச்சு, இப்பத்தான் வர்ற. இம்புட்டு நேரமா வீட்டுக்கு வராம எவ கூட போய் கூத்தடிச்சிட்டு வர? நானும் காலையில எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கங்காணி வர சொன்னாருன்னு அவரையும் போய் பார்த்துட்டு ஒருவேளை கஞ்சியும் குடிச்சிட்டு இந்த நாலு விறக பொறுக்கிட்டு வரலான்னு போயிட்டு வந்தா பொழுதும் போயிருச்சு. நீ என்னடாண்ணா? ஏச்சி யாண்டி இப்படி கத்துற, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. யாண்டி அப்படி பாக்குற? பாக்காம என்ன அவன சொல்ற? என்ன அவன சொல்ற? கத்தாதடி. என்னது கத்துறனா? ஐயோ கடவுளே, என்னைக்கு கிழக்கமா உக்காந்து என் கழுத்துல மூணு முடிச்சு விழுந்துச்சோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் கத்திக்கிட்டுதான் இருக்கேன். நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல, நாவா செல்லி குடும்பத்துல எல்லாம் வாக்கப்பட்டிருக்கேன். வாய அடக்கி பேசு, என் கோபத்தை கிளற. கோபத்தை கிளறனா? கோபத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. பிள்ளைங்க ரெண்டு பட்னியா கிடக்கு, சோத்துக்கே வழி இல்ல, என்ன செய்யட்டும்? சும்மாவா சொன்னாங்க பழமொழி, நிறைய சங்கதி நடையில தெரியும்னு. எல்லாம் தெரிஞ்சு உனைய கட்டிக்கிட்டேன்ல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். சத்த நேரம் இருடி, வேட்டி மூட்டை அவுத்து இருக்கிறத எடுத்து சோத்தாக்கு. ஏப்பா ஆயா வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதானே? ஆமா, உங்க ஆயா அங்க உனக்கு மறக்கா கணக்குல புளி திரவி வச்சிருக்கு. போ
நீயும் போய் கொட்டிட்டு வரலாம். பேச்சி, இப்படியே பேசிட்டே இருந்த வாயிலேயே மிதிப்ப. மிதிப்பையா? மிதிப்ப நீதான் வேணும்னு ஒத்த கால்ல நின்னு உனைய கல்யாணம் கட்டிக்கிட்டேன்ல. ஏன் அப்பா அப்பவே சொன்னான், ஏன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். பேச்சி, என்னையும் கொஞ்சம் பேச விடுறி. என்னத்த பேச போற? இனிமே பேச என்ன இருக்கு? ஏண்டி, நான் எந்த நிலையில வந்திருக்கேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காம இந்த ராத்திரி நேர வேலையில பத்திரகாளி படுறத ஆடுறிய, இது நல்லா வாடி இருக்கு? புருஷன் என்ன ஆனா என்ன, உனக்கு காசு பணம் தான் முக்கியம். நான் உனக்கு புருஷன் இல்லை, உனக்கு காசு பணம் தான் புருஷன். என்னையா இப்படி பொசுக்குன்னு கேட்டுட்ட? இப்ப என்னத்த கேட்டுன்னு சலிச்சுக்கிற? அப்ப நான் சோத்துக்கும் உன் மேல ஆசைப்படுறேன்னு சொல்றியாயா? பேஜி, நான் அப்படி சொல்லப்புல்ல. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். சரி சரி, சோளம் கொண்டு வந்திருக்கேன், பிடிச்சு சோத்தாக்கு. காலையில செஞ்சுக்குவியா? இப்போ அதான் கங்காணி வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்க ரெண்டு சோள உருண்டை கொடுத்தாங்க, பிள்ளைங்க சாப்பிட்டு படுத்துருச்சு. நீ சாப்பிட்டியா? நீ இல்லாம என்னைக்கியா சாப்பிட்டுருக்கேன்? இருப்புல கைகால் அலம்பிட்டு வரேன். என்ன பிள்ளை இருக்கா? இல்லையா, பிள்ளைய சாப்பிட்டது போக கொஞ்சம் இருந்துச்சு, அதை உங்க அம்மா கொடுத்துட்டேன். யாத்தா கொடுத்தல, அது போதும். சரி, பிள்ளைங்க தூங்கிருச்சு, வந்து விளக்கணைச்சிரு. ஏய், விவகாரம் பண்ணாதடி. ஆக்கின சோறையும் கடைஞ்ச மோரையும் சூட்டோட சாப்பிட்டாதான் ருசியாவும் இருக்கும், பசியும் அடங்கும். செவளா, என்னையா கூப்பிடுறேன், என்னன்னே கேட்காம படுத்திருக்கான். இந்த வரல வீட்டுக்காரி. யோ, ஏயா காலையிலே வந்து இப்படி கூப்பாடு போடுற? என்ன கூப்பாடு போடுறேண்ணா? தாப்புல, உன் வீட்டுக்காரன் முந்தானாத்தே பண்ண வீட்டுக்கு வேலைக்கு வரேன்யா, அதான் கூப்பிடலான்னு வந்தா. யாரு ஏன் வீட்டுக்காரனா? ஏன் பேச்சு, என்னாச்சு? அதை ஏயா கேட்குற, ராத்திரி நடுசாமன் தான் வீட்டுக்கே வந்தான். எப்படி இந்த சாராய வந்துச்சுன்னு தெரியல, குடிச்சிட்டு இப்படி மல்லாந்து கிடக்குறான். இவனெல்லாம் என்னத்தான்னு சொல்றது? இந்த மாதிரி கால நேரத்திலே குடிச்சிட்டு இருந்தா எவளுக்கு தேன் கோவம் வராது? எப்படி தேன் குடும்பம் விளங்கு? நானும் இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவா, இன்னைக்கு திருந்துவா, நாளைக்கு திருந்துவான்னு பார்த்தா இவன் திருந்துற மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தேன், நான் மனுஷியே இல்ல. பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏய், போறத நீ மட்டும் போடி, என் பிள்ளைங்களை கூப்பிட்டு போன காலை விட்டு விடுவேன். ஏலே, நீ திருந்த மாட்ட, விட்டா இவன் பிள்ளைங்களை வித்து குடிச்சிருவான். ஏய், அவ இவனு பேசுன பல்ல உடைச்சிருவண்டி. அட மழுங்கின பயலே, நான் போயிட்டா இங்க நாரி போயிடும் பாத்துக்க. இலைய நானா இருக்க வச்சு உன் கூட குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற ஒத்தி வந்திருந்தாலும் வச்சுக்க, பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போயிருக்கும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வார்த்தைக்கு வார்த்தை வாடா போடான்னு சொல்ற, என்னடி உனக்கு ஏகத்தால மாடி? அட நாடுமாறு பயலே, கொல்லுடா கொல்லு. அடி பாவி, நீலாம் ஒரு பொம்பளையாமா, ஆம்பளம் கூட பாக்காம எட்டி உதைக்கிற. ஏயா, அவன் என்ன நெஞ்சிலே உதைக்கிறியா? அதெல்லாம் உனக்கு தெரியல, நான் அடிச்சத மட்டும் பாத்துட்டியோ? உன பொட்டாட்டு அடிக்கிறது பத்தாதா? நான் வேற உன் அடிக்கணுமா? என்ன ஏண்டா அடிச்ச? நீ என்ன தடுத்த? அப்பம் போட்டதெல்லாம் அடகு வச்சு குடிக்கிறான். இதை எந்த குடும்பக்காரிதான் கேட்காம இருப்பா? இத கேட்டா கொடுமக்காரின்னு திட்டுறான். கயிறுல உசுர பாய்ச்சிப்பேன், பச்சை பிள்ளைகளை விட்டு புட்டு போயிட்டாலே இந்த ஊரே கேவலமா பேசும். அம்மா வடிக்கிறா, என்ன வெறுமையில பிள்ளைகளை அடிக்கிற? ஐயோ சவளா, வாடா செங்கா, இதா அவளுக்கு சப்போர்ட்டா? சே, சப்போர்ட் கேக்கலடா. கேப்பியாடா நீ? அதுலடா இல்ல, கேட்டு தான் பாருடா.
எனக்கு அப்பவே உன் மேல சந்தேகம்டா. முடிஞ்சதும் நீ வரும்போத நான் நினைச்சேன்டா. ஏய் அறிவு இருக்காடா உனக்கு? என்னடா பேச்சு பேசுற? அங்க பாடுறா, நீ அடிச்ச அடில உன் பொண்டாடி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கு. உன் பிள்ளை யாரு பாடுறா? இது என்னடா வைகோலையா இருக்குது? போண்டிக்காரன் போண்டை போட்டு அடிக்கிறதுக்கு எடுத்து விடுக்காரன் தேம்பி தேம்பி அழுதானோ? என் பொண்டாடி என்ன அடிக்கிற? நீ ஏன்டா வருத்தப்படுற? வச்சிருக்கியடா அவளை நீ சொல்றா? ஏன்டா அடிச்சேன்னு கேட்டதுக்கு பொண்டாட்டிய வச்சிருக்கேன்னு கேட்டானே. ஏயா நிக்கிறீங்க? போங்க எல்லாம். எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இனி ஆறு அடி சீர அடி வளர்த்தாங்களே, இனி இப்படி அடி அடி தான் அடிக்கிறதுக்கா? இனி நாலு சீர செஞ்சு கொடுத்தாங்களே, இப்படி நாய விட கேவலமா நடத்துறதுக்கா? என்னாடி செஞ்சவங்க ஒப்ப? ஒரு தகரடப்பா பொட்டி, நாலு சிலுவர் பாத்திரம், ஒரு பித்தள கோடம், அரைக்கல் போன தோட்டி போட்டு பெத்தி விட்டவங்க ஒப்ப. என்னமோ சீமா விட்டு புள்ள மாதிரி பேசுற. ஆமாண்டா, நான் சீமா விட்டு புள்ளதான். என் அப்படிங்க ஏழு பேர், எங்க அண்ணன் தம்பி மட்டும் 20 பேர். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், உன்னை வீட்டோட வச்சு கொளுத்திருப்பாங்கடா. ஏய் 20 பேர் இல்லடி, உன் ஊரே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, இவர் பெரிய சண்டியரு. அன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னதை வச்சு உன்னை விட்டாங்க. மாத்தி பேசிருந்த. என்னால இருக்க முடியாது, நான் ஒரே அடியா போய் சேர்ந்துடுறேன். வர வருமானம் போகும். இந்த மாதிரி குடிகாரங்க கூட இருந்து குடும்பம் பண்றதை விட நாளை அரளிவதையோ குண்டுமணியோ அரைச்சு தின்னுட்டு நானும் என் பிள்ளையும் போய் சேர்ந்துறேன். இப்ப என்னங்கற? உழைச்சு ஒரு காசு கொண்டு வந்து குடுக்க துப்பு இல்ல, குடும்பத்தை நடத்துறதுக்கு பக்கு இல்ல, பேச்சு மட்டும் பக்கனையா பேசு. ஏய் நிறுத்திடு, உனக்கு என்ன காசான பிரச்சனை? காசு கொண்டு குடுத்துட்டு உனக்கு கச்சேரி இருக்குடி. பேச்சாடி பேசுற. ஏம்மா ஏம்மா அழுகுற? இல்ல உங்க அப்ப நினைச்சுதான். இந்த மனுஷனை நான் கட்டிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கன்றாவிப்பட்டு இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவன் என்னடானா தினமும் குடிச்சிட்டு வந்து கூத்தடிக்கிறான். குடும்பத்தை பற்றி நினைக்காம இப்படி குடியே கதின்னு கிடந்தா குடும்பம் எப்படி விளங்கும்? இவன் பண்ணுறதை நினச்சா ஒரு வேளை சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியல. வாய எனக்குனே பத்து ஓட்டிருக்கா. ஏமா எப்போ பாரு அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்க. பிடிக்காமலா கல்யாணம் கட்டிக்கிட்டேன், உங்களையும் பெத்து போட்டிருக்கேன். அப்புறம் ஏன் திட்டுற? மா எனக்கு தூக்கம் வருதுமா. சரி தூங்குடா செல்லம். சொல்லுமா ஏமா அப்பாவை திட்டுற. அப்பாவை திட்டின உடனே சப்போர்ட்டுக்கு வந்துரு. ஒரு மனுஷன் விளக்கு வச்சா வீட்டுக்கு வர வேலையில்ல. திட்டணும்னு எனக்கு என்ன ஆசையா? உன் அப்பனை நான் திட்டாம வேற யார் திட்ட போறா? அப்பானா உனக்கு பிடிக்குமாமா? ரொம்ப பிடிக்கும்பா. அப்ப எங்களா? நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லப்பா. அப்புறம் எப்படிப்பா உங்களை பிடிக்காம போகும்? என்ன ரொம்ப பிடிக்குமாமா? பாப்பாவை ரொம்ப பிடிக்குமாமா? ஏப்பா இப்படி கேக்குற? என்ன மட்டும்தானே திட்டுற, பாப்பாவை திட்டவே மாட்டேங்கிற. ஆரம்பிச்சிட்டியா? அப்பட மாதிரிய விவகாரமா பேசுறியா? தூங்குடா செவனேன்னு. என்னாடி முறைக்கிற? என்ன முறைக்கிற? நான் சொன்னேன் நாலு காசு சம்பாதிக்க துப்பு இல்லை, குடும்பம் நடத்த வக்கு இல்லை சொன்னல்ல. இந்தாடி எடுத்து பானையில் வை. ஏய் ஒப்ப நம்பித்தான் ரெண்டு பிள்ளை பெத்தனா, என்னாலையும் சம்பாதிக்க முடியும்டி. ஆமா ஐயா ஆமா. பொங்க வந்தா சீரு, தீபாவளி வந்தா சீரு, வருஷம் வந்தா சீருன்னு நல்லது கெட்டது பங்கு பங்காளி ஒத்த உரமுறையா எல்லா நவதேவைக்கும் ஓம் பேர சொல்லி எங்க அப்பா மொய் வைக்கிறான். நீ என்னடானா மங்கம்மா ஊத்தி குடுக்கறானு குடிச்சுபிட்டு வந்து நல்லா கோமாளம் போடுற. ஏய் ஒத்துக்கறேன்டி ஒத்துக்கறேன், ஒப்ப வீட்டுல இருந்து வந்த வச்சுதான் நான் வாழ்ந்தேங்கற. ஆமா இல்லனா சொல்ற, நான் வரும்போது என்ன இருந்துச்சீங்க? ஒத்த குடிச அதுவும் ஓட்ட ஓட்டையா. ஆமாடி, நீ வந்ததுக்கு அப்புறம் மாளிகை கட்டி பத்துக்கு நஞ்ச பத்துக்கு குஞ்ச வந்துச்சு. அடியே இதுவரை நடந்ததை விட்டு இதுக்கு அப்புறம் ஒப்ப வீட்டுல இருந்து ஒரு துரும்பு கூட வரவே கூடாது. என்னால எதுவும் முடியாதுன்னு சொல்றியாடி? உன்னால என்னைக்குமே நான் முடியாதுன்னு சொன்னதே இல்லையா? என் புருஷனுக்கு உடம்புல தெம்பு இல்லையா? சம்பாதிக்க தர இல்லையா? என்ன ஒண்ணு ராத்திரி ஆனா நீ குடிச்சிட்டு வர்றது எனக்கு பிடிக்கல. பேச்சி இனிமே குடிக்க மாட்டேன்டி, ஒன்னையும் அடிக்க மாட்டேன்டி. யாத்த மாதிரி இருக்கிற தாயம் மேல சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன்டி. இது என்னையா? ஆறு பேரு ஆட்டத்துக்கு ஆட்டம் மாமனுக்கு மட்டும் சோக்கரா ஆயிருச்சு.
மாமன் இறங்கி ஆட ஆரம்பிச்சான். 13 சீட்டு மாமன்கிட்ட கதை பேசுண்டே. இது உழைச்சு சம்பாரிச்சதா? இன்னொருத்த உழப்ப ஏமாத்தி சம்பாரிச்சது. நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்கையா. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதா இருந்தா அது நம்ம சொந்த உழைப்புல வாங்கின பொருளா தான் இருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் என்னைக்கு நிலைக்கும். இது என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்க காசு கொண்டு போய் கொடுத்துறியா? பேச்சி, நான் திருடல, பொய் சொல்ல, ஏமாத்தல. இன்னைக்கு எனக்கு அடிச்சிருக்கு, நாளைக்கு அவனுக்கு அடிக்கும். ஏயா, உழைச்சதே உடம்புல ஒட்டல, ஊரா விட்டு பொருளா உடம்புல ஒட்ட போகுது. சொல்றத கேளியா? எனக்கு என்ன ஆசையா? பேச்சி, நீ சொல்லிட்டல, குடுத்துறேன் விடு. பக்கத்து ஊர்ல 4 நாளைக்கு வேலை இருக்குன்னு பண்ணையார் சொல்லிருக்காரு. காலையில நான் அங்க போறேன். இப்பதாயா எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, வந்து விளக்கானே. அப்படியே விளக்கு எரியட்டும். உழைச்சி சம்பாரிச்சு அதை கொடுத்துட்டு அப்புறமே அணைச்சிக்கலாம். அது வரைக்கும் எரியட்டும். அப்பா காணுமாமா, அதனால பாப்பா அழுவுது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறதா இருந்தா நம்ம சொந்த உழைப்புல வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன். அதான் உங்க அப்பா கேட்டுட்டு காலையிலேயே கோச்சுக்கிட்டு போயிடுச்சு. இனிமே உனக்கு பிடிச்சவங்களுக்கு நீ ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதா இருந்தா அது உன் சொந்த உழைப்புல வந்ததா தான்ப்பா இருக்கணும். என்னதான் யாரும் வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களாமா? இப்ப இல்லப்பா, நீ பெருசா வந்ததுக்கு அப்புறம் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மத்தவங்களை ஏமாத்த கூடாது, யாருக்கிட்டையும் கையேந்து நிக்க கூடாது. சரியாப்பா? சரிம்மா. அம்மா பயிர் பறிக்க வெளியூர் போறேன், வர 2 நாள் ஆகும். ஆயா வீட்டுல போயிருங்க, நான் ஆயாட்ட சொல்லிட்டு போறேன். நீ ஆண்டி கண்ணா கசிக்கிட்டு இருக்க, இவ என்னன்னா அப்ப எங்கன்னு கேக்குறா. எங்கடா அப்ப? பண்ணையாரு வேலைக்கு கூப்பிட்டாருன்னு வெளியூருக்கு போயிருக்கு. அது இருக்கட்டும், பயிர் வரைக்கும் பக்கத்து ஊருக்கு போறேன், வர 2 நாள் ஆகும், பிள்ளைகளை பாத்துக்க. சரி, போயிட்டு வரைத்த, பாப்பாவை பாத்துக்கப்பா. சரி, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கறேன். பொரி உருண்டை, பொரி உருண்டை. ஏய் பசங்களா, பொரி உருண்டை வேணாமா? இந்தா அப்படி 10 காசு தான், வாங்கிக்கோ. இந்தா நீ கூடு. இருப்பாப்பா, நான் போய் காசு எடுத்துறேன். இந்தா இந்தா அப்படி கீழே போட்டுறாத, கீழே போட்டுறாதடா. Thank you.
பாப்பாவுக்கு பொருண்டு வேணுமையா? காசு இருந்தா குடியா? என்னங்கிட்ட காசு இல்லப்பா, உடம்பு சரியில்லாத வேலைக்கு போலப்பா, அதனால காசு இல்லப்பா. பாப்பா அழுவாத பாப்பா, நாளைக்கு கண்டிப்பா வாங்கி தரேன். நாளைக்கு சத்தியமா வாங்கி தரேன். புளியங்கட்ட இருக்கா? புளியங்கட்ட புளியங்கட்ட இருக்கா? புளியங்கட்ட புளியங்கட்ட இருக்காமா? அதே நேத்துக்கு எங்க அம்மா ரெண்டு பொடி உருண்டை வாங்கி கொடுத்துச்சா. நேத்து ஒன்று தின்னுட்டு இது ஒன்று வச்சிருக்கேன். அப்படின்னா அழுவாத பாப்பா. இன்னைக்கு பொறி உருண்டை வாங்கி தரேன்னு சொன்னல. இன்னைக்கு பொறி உருண்டை வரல, வந்தா வாங்கி தரேன். இன்னைக்கு எனக்கு பொறி உருண்டை வாங்கி தரலன்னா அவங்க கூட டுக்கா விட்டுருவேன். என்ன வியாபாரி? ஆச்சியா, இந்த வியாபாரம் எப்படி இருக்கு? அதுவா, இதுவும் இடவு செஞ்ச வியாபாரம்யா. என்ன பண்ணுறது, பொழப்பு இருக்குல்ல. புளியங்கிட்ட இருக்கா? சரி, நாளைக்கு வேணா பார்த்து வைக்கிறேன். சரி, நாளைக்கு வரேன், பார்த்து வை. சரி, முடிஞ்ச வரலைக்கு பார்த்து வைக்கிறேன். எப்பா என்ன வெயில்! ஆயா, நானும் பாப்பாவும் விளையாட போகிறோம். பொறி உருண்டை, பொறி உருண்டை, பொறி உருண்டை, பொறி உருண்டை, பொறி உருண்டை, பொறி உருண்டை. ஏய் பசங்களா, பொறி உருண்டை வேணாமா? பொறி உருண்டை, பொறி உருண்டை, பொறி உருண்டை, பொறி உருண்டை. காசு கொடு, காசு கொடு. இந்த காசு கொடு, இந்த கையில் கொடுப்பா. ஆ, போ. பொறி உருண்டை, பொறி உருண்டை, பொறி உருண்டை, பொறி உருண்டை. என்னம்மா? இதுக்கெல்லாம் பொறி உருண்டை இல்லப்பா, போய் காசு எடுத்துட்டு வா. இருங்க, நான் காசு வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாப்பா. புளியங்கட்ட இருக்காமா? வேப்பங்கொட்டையா?
காசு தான் வேணும். டேய் இதுவும் காசு தான்டா. இல்ல நீ போய் சொல்ற. என்னடா உன்னோட பெரிய அளவா போச்சு. டேய் பாய்சல் வாங்கிட்டு போடா. சரி கிடைச்ச வரைக்கும் லாபம். என்னப்பா காசு இல்லையா? காசு காணோம். பரவாயில்ல, பாப்பா ரொம்ப நேரமா வண்டி பின்னாடியே வருது, சாப்பிடுமா? ஏண்டா போனா போது, பாபம்னு கொடுத்தா உனக்கு இவ்வளோ கிருபம் இருக்கா? பொரியுருண்டை வரமாட்டாங்களோ. நாளைக்கு வருவாரு, அப்ப நான் வாங்கித்தரேன். வரமாட்டாரா, வேற வியாபாரம் பண்ண போறாரா. வள்ளியப்பா கிட்ட சொல்லிட்டு போனாரு. அம்மா இருந்தா வாங்கி கொடுத்துருக்கோம். உடம்புல வெட்டல சேந்தா மீதி காசும் படியும் வாங்காம போயிட்டீங்க. இந்தா சின்ன பிள்ளையெல்லாம் ஏமாத்தலாமா? வாங்கிட்டாருன்னு சொல்லி சொல்லி என்னை ஏமாத்தி விட்டீல. இனிமே நான் பொறி உண்ட திங்கவே முடியாது. நான் கூட டுக்கா போட்டுருவேன். பொறி உருண்டை இல்லையா? என்னப்பா பொறி உருண்டை விற்க வர? மாமல் காசு குடியா? வருமானமே இல்லையப்பா. வருமானமே இல்லாத எதுக்கியா வியாபாரத்துக்கு வர? கொடுத்தா பொறி உருண்டை கொடு, இல்லைனா மாமல் காசு கொடு. இந்தாப்பா. யாருக்கிட்ட வந்து பொறி உருண்டை இல்லையா? இருந்த ஒன்று தான் கொடுத்துட்டேனே. பாப்பா அழுவாத, நீ கேட்ட பெரிய பொறி உருண்டையே இருக்கு. அதை என் பொண்ணு காண்டி வச்சுருந்தேன். சரிந்தா இனிமே உனக்கு பிடிச்சவங்களுக்கு நீ ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதா இருந்தா அது உன் சொந்த உழைப்புல வந்தது, அதாம்பா இருக்கணும். ஏமாத்துற இந்த உலகத்துல, பொய் சொல்லி வாங்கி திங்கிற இந்த ஊர்ல, இப்படியோ ஒரு பிள்ளை காசு கொடுத்துதான் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன்.